உங்கள் வீட்டில் மின் கட்டணம் எகிருதா? இதை மட்டும் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், கரண்ட் பில்லு அப்படியே பாதி ஆயிரும். மின்சாரம் இல்லாத வீடுகளே இன்னைக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குதுங்க. கரண்ட் இல்லாமல் நம்ம ஆளுங்களால் ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. அதுவும் கரண்ட் கட் ஆகக்கூடிய நாள், ஷட் டவுன் நாள்களில் நம்ம ஆளுக ரொம்பவே அல்லோலப்பட்டுறாங்க. இப்போதெல்லாம் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே இன்வெர்ட்டர் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு மின்சாரம் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்குது. இப்போ கொஞ்சம் காலமாக கரண்ட் பில்லு ரொம்ப எகிரிக்கிட்டே போகிறத நிறைய பேர் புலம்புறத நம்ம கேட்டிருக்கோம். கரண்ட் பில்லை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 யூனிட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஃப்ரீ. அதுக்கு மேலே நம்ம பயன்படுத்தக்கூடிய யூனிட்டுகளை பொறுத்து கட்டணம் வசூலிக்கப்படுது. அதாவது 200 யூனிட்டு, அதுக்கு மேலே 500 யூனிட் வரை, அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி டேரிஃப் இருக்குதுங்க. சரி, இந்த கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தணுமா, அதுக்கான டிப்ஸ் தாங்க இது. முடிஞ்ச வரைக்கும் எல்இடி பல்பை பயன்படுத்துங்க. எந்த விதமான மின்சாதன பொருட்கள் வாங்கினாலும் அதிக ஸ்டார் இருக்கக்கூடிய பொருட்களை தான் என்ன செய்யணும், வாங்கணும். மின்விசிறிக்கு, ஃபேனுக்கு எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் பயன்படுத்தணும். வாஷிங் மிஷினை, அதாவது அதில் ஃபுல் கெப்பாசிட்டிக்கு போடுற வரைக்கும் துணி இருந்தால் மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். ஒரு துணி ரெண்டு துணிக்காகலாம் வாஷிங் மிஷினை பயன்படுத்தக்கூடாது. ஃப்ரிட்ஜு கதவை அடிக்கடி திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு தடவை திறக்கும் போதே தேவையான எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுக்கிடணும். அடிக்கடி திறந்து மூடணும் அப்படின்னு சொன்னால் கரண்ட் பில்லு கூடத்தான் செய்யும். இதே மாதிரி இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தட்டையான பாத்திரத்தை பயன்படுத்தினாதான் சீக்கிரம் சூடாகி கரண்ட் பில்லு ஆகிறத குறைக்கும். இதே போல் வீட்டில் புது டிவி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்இடி இல்லைனா ஓஎல்இடி டிவியை வாங்கலாம். இது மூலமாகவும் நம்ம மின் கட்டணத்தை என்ன செய்யலாம், மிச்சப்படுத்தலாம். இதையெல்லாம் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லு பாதியாக ஆயிருங்க. தலைப்பை பார்த்த உடனே, மீட்டரையும் பார்த்த உடனே மீட்டரில் ஏதோ குளறுபடி பண்ணி நம்ம பாதியாக குறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு சாரிங்க, நம்ம அந்த மாதிரி சஜஷன்ஸ்லாம் கொடுக்கறதே இல்லைங்க.